ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னா PS4 ஸ்லிம் வாங்கியிருப்பீங்க, இல்லாட்டி ஆல்ரெடி PS4 ஸ்லிம் வச்சிருப்பீங்க, பட் டிவி வந்து பாத்தீங்கன்னா 4K வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதுசா வாங்கியிருப்பீங்க. சோ PS4 ஸ்லிம் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் 4K டிவில கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நோ சிக்னல்னு பாத்தீங்கன்னா ஒரு எரர் வரும். நோ சிக்னல், அதாவது PS4 ஸ்லிம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிருந்தாலும் நம்மளுக்கு நோ சிக்னல் வரும். 1080 பிக்சல் தான் வந்து பாத்தீங்கன்னா 4K ல கனெக்ட் பண்ணா 1080 பிக்சல் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகும், பட் நோ சிக்னல்னு ஒரு எரர் வரும். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்க PS4 ஸ்லிம் வாங்கும்போது என்ன கேபிள் வருதுன்னு பார்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 HDMI வெர்ஷன் 2 இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2.1 அந்த மாதிரி செக் பண்ணணும். பட் அதெல்லாம் கூட நீங்கள் செக் பண்ண தேவையில்லை, பட் ரெசல்யூஷன் ஈஸியாக நீங்கள் மாற்றலாம். அந்த மாதிரி கேபிள் இருந்துச்சுன்னா டிவிக்கு வர கேபிள் வந்து PS4 ஸ்லிம்க்கு யூஸ் பண்ணுங்க. PS4 ஸ்லிம்க்கு ஒரு கேபிள் வரும், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1080 பிக்சலுக்கு என்ன சப்போர்ட்டட் HDMI கேபிளோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருப்பாங்க. பட் 4K டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் வரும், அந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க, HDMI கேபிள் யூஸ் பண்ணுங்க. ஓகே, பட் நீங்கள் கனெக்ட் பண்ணி நோ சிக்னல் வந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட PS4 ஸ்லிம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் மோடுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ அந்த சேஃப் மோடுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்ல போகிறேன். நோ சிக்னல் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிசால்வ் பண்ணிடலாம். உங்களோட கண்ட்ரோலர் வந்து USB வயர்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம சேஃப் மோடு எடுத்துகிட்டு வரப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த USB வயர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க PS4 ஸ்லிமில். இப்போ ஷட் ஆன் பண்ணிடுறேன், பிகாஸ் நம்ம ஷட் ஆன் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக வந்து PS4 ஸ்லீம் வந்து ஷட் ஆன் பண்ணிடணும். டர்ன் ஆஃப் ஆகுது. ஸோ PS4 ஸ்லீம் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ சேஃப் மோட் எடுத்து வரணும். ஸோ இப்போ இந்த PS4 ஸ்லீம் சேஃப் மோட் எடுத்து வர போகிறேன் ரெசல்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், HDMI கேபிள் வந்து டிவியில் கனெக்ட் பண்ணிக்கோ, 4K டிவியில். இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா HDMI 2 கிடையாது, 2.1 கிடையாது. பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் பண்ணுது. பட் சொல்கிறேன், நீங்கள் எந்த HDMI கேபிள் வச்சிருந்தாலும் ரெசல்யூஷன் மாற்றணும். 1080 பிக்சலுக்கு இப்போ மாற்றணும், இல்லை 720 பிக்சலுக்கு அந்த மாதிரி மாற்றணும். PS4 ஸ்லீம் வந்து கம்ப்ளீட்டாக டேர்ன் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அந்த USB ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலரில் ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சிட்டேன். இப்போ சேஃப் மோட் எடுத்துகிட்டு வரணும். சேஃப் மோட் எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணணும். ரெண்டு சவுண்டு வரணும், ஃபர்ஸ்ட் ஒரு பீப் வரணும், ரெண்டாவது ஒரு பீப். அந்த ரெண்டாவது பீப் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அப்போ தான் சேஃப் மோடுக்கு போவோம். ஸோ ஹோல்ட் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணுறேன், ஹோல்டிங். ஒரு சவுண்டு வந்துச்சு, ஐ மீன் ஒரு பீப் வந்துச்சு, இன்னொரு பீப் வரணும், இன்னொரு பீப் வந்துருச்சு. இப்போ கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் மோடில் இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் யூஸ்பி வயரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் ஒர்க் ஆகும். அதுலேயே மெசேஜ் வருது, கனெக்ட் டியூல் ஷாக் 4 யூசிங் த யூஎஸ்பி கேபிள் அண்ட் ப்ரெஸ் த PS பட்டன். ஸோ PS பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், சேஃப் மோட் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்கும், ரெண்டாவது கரெக்டாக ரெண்டாவது சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. த PS4 வில் ரீஸ்டார்ட் ஆஃப்டர் இட் இஸ் ரீஸ்டார்ட், செலக்ட் த வீடியோ அவுட்புட் ரெசல்யூஷன். ஸோ ஓகே கொடுக்கணும், நாட் கனெக்டட்னு வருது, திருப்பி கனெக்ட் ஆகிடும், ஐ மீன் ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க, 480 பிக்சல் லோயஸ்ட் பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ உங்கள் PS4 ஸ்லிம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் 4K டிவி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதை நம்ம 1080 பிக்சலுக்கு மாற்றணும். ஸோ 1080 பிக்சலுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா பக்கா ஒர்க் ஆகும். எந்த ரெசல்யூஷன் மீட் பண்ணி வச்சுக்கலாம், இதுலேயே மெசேஜ் வரும், ஆட்டோமேட்டிக்னா ஆட்டோமேட்டிக் அதுவே செலக்ட் ஆகிடும். நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கணும். செலக்ட் வீடியோ அவுட்புட் ரெசல்யூஷன் இருக்கு, ப்ரெஸ் த PS பட்டன் டு யூஸ் அ கண்ட்ரோலர். ஸோ நான் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PS பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். PS பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஏரோ அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு என்னென்ன ரெசல்யூஷன் இருக்குன்னு வரும். ஸோ PS4 ஸ்லிம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ரெசல்யூஷன் தான். இப்போ நான் 1080 பிக்சல் வேணா 1080 பிக்சல் சூஸ் பண்ணிக்கலாம், 720 வேணா 720 சூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் இருக்கு. ஸோ 1080 பிக்சல்னா சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன், ஐ மீன் என்டர் வந்து பார்த்தீங்கன்னா X. ஸோ 1080 பிக்சல்ல பக்காவாக ஒர்க் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஸோ PS4 ஸ்லீம் உங்களுக்கு இப்போ நோ சிக்னலே வராது, அந்த நோ சிக்னல் இஷ்யூவே வராது. ஸோ PS4 கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் எல்லாம் செட் ஆயிடுச்சு. சிக்னல் ப்ராப்பராக வந்த பிறகு நீங்கள் செட்டிங்ஸில் கூட போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் ஸ்க்ரீனில் போயிட்டு வீடியோ அவுட்புட் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க, இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எது வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நோ சிக்னல் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 4K டிவியில் PS4 ஸ்லிம்க்கு வந்துச்சுன்னா இப்படி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ சரியான டிப்ஸாகவும் அப்புறம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.